శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశియాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశియాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశియాయ నమః శ్రీమతే నిహమాంత మహాదేశియాయ నమః శ్రీమతే భవదేవాశ్వగానాయ మహాదేశియాయ నమః శ్రీమతే వగుడ భూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమగణంత్రీ హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం మద్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యం అచ్యుత పదాం బుధ యుగ్మ రగ్మ వ్యామోగ స్థలితరాజృణాయ మేనే యస్మద్గురో భగవతోచ్చటైక సింధో రామానుజస్య చరణౌ చరణం ప్రపద్యే శ్రీరందుదోప్పులు తిరువేంకటముడయాన్ పారందొచ్చన్న పడమడియుల్ ఓరందు తానే యమయాదో తారణియల్ వాళ్వార్కు వానేరప్పో మడవும் வாழ்வு கட்டப்பொருள் விருத்த காசினியின் நான்மறையின் எட்டப்பொருள் எம்பமின் பொருளை சிட்டருதொழும் வேறாந்த தேதிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயமடிய பற்று கீதை முழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதார் அவிந்த மலர் பத்தியுடன் என் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த் மகாதேசிகா நமஹா. இப்போ ஆஸ்திகள் சுவாமி தேசிகன் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம் அந்த கிரந்தத்திலே இறுதி பாசுரம் 21வது பாசுரத்தில் இருக்கும். கீழ் 20 பாசுரங்களிலே சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தில் கீதைனா என்னன்னு சாதிச்சார். அதுலேருந்து 2வது பாசுரத்திலேருந்து 19வது பாசுரம் வரைக்கும் அது கீதாச்சாரியன் சாதித்த கீதையினுடைய சாரம் அந்த 18 அத்தியாயத்தையும் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பாசுரம் விதமாக அத்தியுதமாக அவ்வளோ பெருமாள் விஸ்தாரமாக சாதிச்சதை சுருக்கி 4 வரியிலே ஒவ்வொரு அத்தியாயத்துடைய ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு கொடுத்தார். இந்த கீதை எவ்வளவு அரிய பக்குஷமானதுன்ட்டு இந்த பாசுரங்களை சேவிக்கும் போது நமக்கு தெரியிறது. கடைசி 20வது பாசுரத்திலே இந்த கீதையினுடைய பெருமை என்ன, இது நம் சம்சார பந்தத்தை ஏற்பட்ட வன் பற்று, ஒரு கடினமான பற்றை அறுத்து அந்த பற்றை அறுப்பதற்கு ஒரு மருந்தாகி இந்த பிறவியன நோய்க்கே ஒரு மருந்து வேணாமா, அந்த மருந்தாகி இந்த கீதையை வச்சுட்டு மாயவனாகிய எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் மாயசேட்சிதங்கள் ஆச்சரிய சேட்சிதம் செய்கிற இந்த கிருஷ்ணன் தன்னுடைய கிருபையினாலே தன்னுடைய தயையினாலே இந்த ரோகங்கள் எல்லாம் நல்ல கதிக்கு செல்ல வேண்டும் என்று அவன் திருவுள்ள பத்தி தானே கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து ஒரு போர் தேர்காலிலே போர் செய்வதற்கு முன்னே அர்ஜுனனை வியாஜியமா வச்சிருந்து லோகத்துக்கு ஒரு ஹிதோபதேசம் பெருமாள் பண்ணார் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அந்த கீதையானது இன்பக் கடலா இருந்ததுன்னு சாதிச்சார். அப்படிப்பட்ட கீதையை ஓர் நல்ல ஆச்சாரியன் சசிஷ்யாளுக்கு உபதேசித்தும் அப்படி உபதேசம் வாங்கிக் கொண்ட சிஷ்யர்கள் அதை ஆதரித்து புனப்புனக ஓதுவதும் இதெல்லாம் எது செய்யும்னா இந்த துன்பக்கடலாகிய இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஓர் படகாய் அக்கறையாகிய அந்த வைகுண்டத்துக்கு சென்று செய்வதற்கு ஒரு உபாயமாய் இது விளங்கும்னு சாதிச்சார். நம் வன் பற்றை அறுத்து இந்த பற்றை அறுப்பதற்கு ஒரு மருந்தாய் இந்த இன்பக்கடலான கீதை இருக்கு, அதை உபதேசித்தது மாயவன் என்ற கிருஷ்ணன். அப்படிப்பட்ட கீதையினை அன்பர் குறைப்பிற ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் இதை கேட்பவர்கள் வாசிப்பவர்கள்
எல்லாரும் துன்பக்கடலாகிய இந்த சம்சார சாகரத்திலே இருந்து இங்கேயே சுடல்றதை விட்டுட்டு அந்த சுழற்சியிலேருந்து வெளியில வந்து அந்தமிலா பேரன்பு துலங்குவர்கள் அப்படின்னு 20வது பாசுரத்திலே அத்தியுதமா சாதிச்சார். இப்பொழுது இறுதி பாசுரமான பாசுரம் 21. தீதர்த்தனற்குணப்பார் கடல் தாமரைசம் மலருமேல் மாதுற்றமாயன் மறுவ இன்கீதையின் வன்பொருளை கோதற்றான் மரமௌலியின் ஆசிரியன் குறித்தான் காதல் துணி உடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே. மாயன் ஒரு பாடம், மார்வன் ஒரு பாடம், மாதுற்ற மார்வன் அப்படின்னா பகுதத்துல கடைசியில சாய்க்கிறார் கற்கும் வண்ணம் கருத்துடனே அப்படின்னர். ஒரு விஷயத்தை எப்படி கற்க வேண்டுமோ அப்படி கற்க வேண்டும் அர்த்தம். கருத்துடனே அப்படின்னாக்கா கற்கும் வண்ணம் கருத்துடனே, கற்று அறியும்படி ஆழ்ந்த ஸ்ரத்தையுடனே. அதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா முதல்ல ஸ்ரத்த முக்கியம். அந்த ஸ்ரத்த இல்லாட்டா விஷயம் நமக்கு பலிதமாகாது. அதனாலே சுவாமி சாதிக்கிறார் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ஸ்ரத்த முக்கியம்னு சாதிச்சாருங்க. அதை கற்கறதுக்கு ஒரு வண்ணம், ஒரு ரீதி இருக்கு, அந்த ரீதியை அது பிரகாரம் கற்றுக்க வேண்டும் அப்படின்னார். அடுத்து துணி உடையார், இந்த விஷயத்தை நாம் கற்க வேண்டும் என்ற மனோதைரியம் ஒரு முயற்சி உடையார். அவ எப்படி இருந்தா இந்த முயற்சி கிடைக்கும்னா காதல் துணி உடையார் அப்படின்னு. இதை கத்துக்கணும்ன்ற அந்த கிரந்தத்தை மீது ஒரு அபரிமிதமான காதல் அத சொன்னிருந்தட்ல. காதல் துணி உடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே அப்படின்னு. சரி சுவாமி, கருத்துடன் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு காதல் இருக்கு, கத்துக்கத்தை எங்கிட்ட தெளிவும் இருக்கு, அதை எப்படி கத்துக்கிறோமோ அந்த வண்ணத்தோட கத்துக்கிறேன்னு சொன்னா யார் விஷயத்தை கத்துக்கிறோம் சுவாமின்னா ஆசிரியன் குறித்தான் இந்த வேதாந்தாச்சாரியன் சொன்ன விஷயத்தை அப்படின்னா இந்த வேதாந்தாச்சாரனுக்கு அப்ஜெக்டிவ் போட்ட என்னன்னா கோதற்றனான் மரமௌலியின் அப்படின்னு. அப்பழுக்கில்லாது பழுதாகாது பழுதில்லாத நான்மறை சத்துர்வேதம் அதை நன்கு அறிந்தவரான சுவாமி தேசிகன் வேதாந்தாச்சாரியன் கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிப்பட்ட இந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட இந்த வன்பொருள், அதாவது வண்ணுனா என்ன சுவாமினா தாத்பர்யார்த்தம் நிறைந்த அழகிய தாத்பர்யார்த்தங்கள் நிறைந்த இந்த பொருள்னா என்ன சுவாமி அதுனா கீதை அப்படின்னு. கீதையின் வன்பொருளை. சரி சுவாமி, இதை கொடுத்தது யார் நமக்குன்னா தீதற்றனர் குணப்பார் கடல் தாமரை செம்மலரு மேல் மாதுற்ற மருவன் மருவ இன்கீதையின் வன்பொருளை கோதத்தன் அன்மர மௌலியின் ஆசிரியன் குறித்தான் காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே. தீது நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும், நல்லதுன்னு ஒரு விஷயம் தெரியும், கெட்டதுன்னு ஒரு விஷயம் தெரியும். நல்லது எதுனா தீது இல்லாததுனா நல்லது, அதை தவிர தீதை தவிர மீதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாலும் முன்னாடி சொன்னாக்கா நல்லதுக்கு ஆப்போசிட் சுவாமி அது தீதுன்னு அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி தீதற்ற குற்றமற்ற அர்த்தம், குற்றமற்ற நற்குணப்பார் கடல் நல்குணப்பார் கடல், அதாவது சிறந்த குணத்தை உடைய எல்லாம் பிராட்டிக்கு சொல்ற இந்த இடத்துல தீதர்த்த நற்குணப்பார் கடல். அப்படி தீதில்லாத குற்றமற்ற, குற்றம்னா எல்லாம் சாஸ்திர ரீதியா இருக்கீங்க, குற்றம் இல்லாம இருக்கு, நன்னாம இருக்கு, குணத்தோட இருக்கு, சிறந்ததா இருக்கு. பார்க்கடல், பால் பிளஸ் கடல், பார்க்கடல்
பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கான், க்ஷீராப்திலே எழுந்திருக்கான். பர அச்சு வியூகம், வியூகாவதாரத்தில் பெருமாள் பார்க்கடலில் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட பார்க்கடலிலே உண்டானதான தாமரை செம்மலர் மேல், செந்தாமரை மலர் மேலே உண்டானவளான விராட்டி மாது அப்படின்னார். பெருமாள் பசதாம் சர்வதேவானாம் ஏதோ ஏதோ வக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு சொன்னா புராணத்துல. பசதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னா, பெருமாள் பால்கடலை கடந்த போது எல்லா எல்லா வஸ்துக்களும் வந்தது, விராட்டியும் வந்தா. பெருமாள் பால்கடலை கடந்துட்டு ஆயாசத்தோட நின்றிருந்தார். பெருமாள் விராட்டிய பார்க்கல, ஆனா விராட்டி பெருமாளை பார்த்துட்டா, இவன்தான் என் புருஷன்னு முடிவு பண்ணிட்டா. ஏன்னா பெருமாளுடைய அந்த திருமேனியும் அந்த கேசமும் அவ்வளவு சௌந்தர்யம், விராட்டியும் அவருக்கு மேல சௌந்தர்யம், அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் அழகு. அதனால எல்லா சர்வ தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கும் போதே விராட்டி அந்த புஷ்பத்திலேருந்து திருப்பாக்களை கடந்து அந்த தாமரை புஷ்பத்திலேருந்து அவதாரம் பண்ணி, அயோனிஜையாய அவதாரம் பண்ணி நேர பெருமாளுடைய திருமார்பை அடைந்தாள். அதான் மாதுச்சமார்வன் மருவ அப்படின்னு, செந்தாமரை மலர் மேல் சிவந்த செந்தாமரை பூவின் மேலே வீற்றிருப்பவளான மாது அவள் உற்ற, அவள் எங்கு வாசம் செய்கிறாளோ அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் எழுந்தருள் திருமார்பை உடையவன் அப்படி யாரு சுவாமினா, அவன்தான் கண்ணன் மாதுற்ற மார்வன் மருவ. மார்வன் பதத்துக்கே கிருஷ்ணன் ஒரு அர்த்தம் தரல. அப்படிப்பட்ட பிராட்டியை ஒரு சிறந்த சோபை சோபையாக உடைய அவன், அவளாலேதான் எல்லாருக்கும் ஒரு ஸ்ரேயஸ். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறு கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று அப்படின்னு சாய்ச்சார் பேயாழ்வார். ஏன்னா பார்த்தேன் கண்டேன்னு சொன்னார், எதை கண்டேன், திருவை கண்டேன்னார், அவருடைய பொன்மேனியை கண்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமறு கண் அணிநிறமும் கண்டேன், அவளை நிறத்தை பார்த்தேன் காந்தியை பார்த்தேன், அப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டா பொன்னாழி கண்டேன், சக்கரதாழ்வார் சேவசாச்சர், புரிசங்கம் கை கண்டேன், பாஞ்சதன்யம் சேவசாச்சது, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறு கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று. என் ஆழிவண்ணன் கடல் வண்ணன் கண்ணன் இருக்கான் இல்லையா, அவனிடத்திலே பார்த்தேன் பா எல்லாம் சாச்ச. அப்படி அந்த திருவுக்கும் ஒரு காந்தி இவளால ஏற்படுதுன்னா அவள், அவளே பெரிய பிராட்டி. அப்படிப்பட்ட திருப்பாக்கடலே அவதாரம் பண்ண மிகுந்த செல்வத்தை உடையலான பிராட்டி, தாமரை புஷ்பத்திலே வீற்றிருந்த பிராட்டி, அவள் எங்கு வீற்றிருக்கான்னா மாதோற்றமாறுவன் மறுவ. அந்த மாதாகிய பிராட்டி அவள் மார்பிலே மறுவுகின்றாள். அதாவது மறுவுன்னா இங்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக, மாதோற்றமாறுவன் மறுவ. இந்த பிரானும் பிராட்டியும் சுவாமி தேசிகன் இந்த சாதித்த விஷயங்களை செவியுற்று அவ அங்கீகரித்தது இந்த கீதார்த்த சங்கிரகம். ஏற்றுக்கொள்ளும்படியாக இன்கீதையின் அப்படின்னு இந்த பகவத்கீதை இருக்க, அத்யத்வரமான பகவத்கீதை அர்ஜுனனை வியாஜியமா வச்சுட்டு நமக்கெல்லாம் லோக ஹிதத்தை சொல்றதுக்கு பெருமாள் அந்த நாகபர்ஜங்கத்திலே அந்த அந்தமிலா பேரின்ப வீட்டிலேயும் சுத்தசத்துவமாக இருக்கக்கூடிய அந்த யாராலுமே காண கிடைக்காத அற்புத காட்சியாய் இந்த வைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்ட நாதனானவன் வைகுண்டத்து வாசத்தை விட்டு இறங்கி வந்து தான் கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ணி பல ஆச்சரிய சேட்சிதங்கள் பண்ணி கடைசியிலே பாரத யுத்தத்தை ஒரு மாயையினாலே நடத்தி காட்டி இந்த அரிய பொக்கிஷமான கீதை என்ற பெரிய விஷயத்தை நமக்கு பெருமாள் தன்னுடைய காருண்யத்தாலே அனுகிரகம் பண்ணியிருக்கான். 700 சொச்ச ஸ்லோகமாயிருந்தாலும் பெருமாளுடைய ஒன்னொன்னும் மணிமணியான வார்த்தைகள், மொத்தம் சாஸ்திரம் அப்படி கொடுத்திருக்கார் நமக்கு.
அப்படிப்பட்ட பொக்கிஷமான உயர்ந்ததான அந்த கீதையின் வன்பொருளை அழகிய தாத்பரியம். இந்த ஸ்லோகம் சொன்னோம் மேலோட்டமா அர்த்தம் சொன்னோம்னு கிடையாது. அந்த ஸ்லோகத்துள்ளே பெருமாளுடைய திருவார்த்தையில இறங்கி அந்த வார்த்தை என்ற சாகரத்துல மூழ்கி நீச்சல் அடிச்சு அதை கடைஞ்சு நமக்கு அது உள்ள இந்த விஷயத்தை சாரத்தை எடுத்து கொடுத்திருக்க நம்ம சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட இனிய கீதையின் வன்பொருளை அழகிய தாத்பரியத்தை இப்படி கொடுத்துட்டார் சுவாமி. பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணார். சுவாமி தேசிகன் அதை அபியசிச்சு இதுக்கு பாஷிகார் பெருச மகாபாஷ்யம் பண்ணர், கீதா பாஷ்யம் பண்ணர். அந்த கீதா பாஷ்யத்துக்கும் ரெண்டுத்தையும் கீதையும் கீதா பாஷ்யத்தையும் வச்சிருந்து சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகன் ஒரு விஷயத்த பண்ணி நமக்கு நாம் இன்னும் ஆழ்ந்த கருத்துக்களை நாம் அபியசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோட நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. அதாவது அப்படிப்பட்ட கிரந்தத்தை காதல் துணிவுடையார், காதல்னா ஒரு பக்தி கலந்த மகாவிசுவாசத்தோட அந்த கீதையின் ஒவ்வொரு அங்கத்தையும் மகா ஸ்ரத்தையோட அனுஷ்டித்தவர்கள் அனுஷ்டிப்பவர்கள், அதாவது இப்படி சொல்லணும்னா காதல் துணிவுடையா கற்கும் அவா கத்துக்கிறா. இத இப்படிப்பட்ட விஷயத்தை கீதாச்சாரியன் சொன்னது, பாஷ்யா சாதிச்சது, சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்களை கற்கத்துக்கு ஒரு பக்தியும் விசுவாசமும் உடைய கீதையினுடைய அந்த சகல அங்கத்தோடையும் ஸ்ரத்தையோடையும் கத்துக்கிறதுக்கு காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கர்மஸ்ரத்தையோடே கற்கும், கர்மஸ்ரத்தையோடே அறிந்து கொள்ளும் வண்ணம், காலக்ஷேபம் செய்யும் வண்ணம், காலக்ஷேபம் செய்யும் வண்ணம். அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து மூலத்தை வச்சுன்னு ஒன்னும் சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணா அதை வச்சுதான், அந்த வியாக்கியானத்தை வச்சுதான் மூலத்தோடைய ஆழ்ந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு பேருபகாரமானது நம் பாஷிகார பண்ணர் மகாபாஷ்யம் பண்ணி கொடுத்தார் நமக்கு கீதா பாஷ்யம். அதற்கு சுவாமி தேசிகன் ஓர் அனுபந்தமா இந்த தாத்பர சந்திரிகை பண்ணி நமக்கு நாம் சுலபத்திலே அத அந்த கிருஷ்ணனுடைய வாக்கை நாம் மனதிலே ஏற்றிக்கொள்ளும்படியாக ஒரு பேர் உபகாரம் பண்ணிருக்க. காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே அப்படின்னர். கோதற்ற ஆன்மர மௌழியின் கோதற்ற ஆன்மரை மௌழி, அதாவது கோதுனா தேவையில்லாத வஸ்துன்னு அர்த்தம். ஒரு பலாச்சல பலாப்பழத்தை உரிச்சோம்னா உள்ளதான் சொலை இருக்கும், அதன் மேலே கோதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ பலாப்பழம் சாப்பிடணும்னா நமக்கு டைரக்டா பலாப்பழம் சொலை கிடைக்காது, இந்த கோதை அகற்றினால்தான் இருக்கும். ஆனா வேதம் இருக்க சதுர்வேதம் இருக்கு, அது கோதே இல்லாத முழு கனி அது, அது ஐயா அது வேதமே கனி. நமக்கு எல்லா வஸ்துவும் அதுல நமக்கு கிடைக்கும், அதுல எல்லா சாஸ்திரமும் நமக்கு கிடைக்கும். அதனால அது கோதற்ற நான்மர மௌலி அப்படின்னு, எந்த குற்றமும் இல்லாத நான்மறை மௌலியின் ஆசிரியன். அப்படிப்பட்ட வேதங்களை கற்று தெரிந்து ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கிற நம்முடைய வேதாந்தாச்சாரியன், அப்படிப்பட்ட வேதாந்தாச்சாரியனான நம் சுவாமி தேசிகன் நமக்கு ஆசிரியன் குறித்தான். இப்படிப்பட்ட ஆசிரியன் இந்த கீதையின் வன்பொருளை நமக்கு நம்மேல் உள்ள பிரீத்தியினாலே நாமும் இதை கற்க வேண்டும். கிருஷ்ணனுடைய வார்த்தையை ஒவ்வொரு சேதன வர்க்கமும் கற்க வேண்டும், ஒவ்வொரு சீவேஷ்டமும் கற்று தெளிய வேண்டும், ஆழ்ந்த கருத்திலே மனத்திலே பதிய வைக்க வேண்டும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், பெருமாள் நியமிச்ச காரியங்களை நடத்த வேண்டும் என்று பெருமாள் வாக்கு நன்னா தெரிஞ்சாதானே நம்ம கைங்கரியம் பண்ண முடியும். அந்த மனோபாவத்திலே சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு கீதையோட புல் அர்த்தம் சொல்லணும்னா இன்னும் நிறைய எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த அர்த்தங்களெல்லாம் சுருக்கி நாம் சுலபத்திலே அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சின்ன உரை, அதுதான் கீதா அர்த்த சங்கிரகம். அந்த அர்த்தத்தையும் சுருக்கி ஒரு சங்கிரகமாக இப்ப வந்து அப்படின்னா ஒரு திரட்டி பால் பண்ணணும்னா எப்படி சுவாமி பண்றோம், 5 லிட்டர் பாலை வச்சு 5 லிட்டர் பாலும் திரட்டி பால் ஆயிடாது, அது சுண்ட காய்ச்சி 1 லிட்டர் ஆக்கி அழகும் திருப்பி நன்னா பண்ணி பண்ணி சர்க்கரையை சேர்த்து கொடுக்கும் போது ஒரு 200 கிராமோ 300 கிராமோ திரட்டி பால் கிடைக்கிறது நமக்கு இல்லையா. அந்த மாதிரி 700 ஸ்லோகத்தையும் அலசி ஆராய்ந்து அந்த விஷயங்களை அவர் தன் திருவுள்ளத்தையே கிரகிச்சிருந்து அதை நாம் அபியசிக்கும்படியாக சுலபமான பாசுரங்களாலே நமக்கு இந்த பெருமாளுடைய திருவாக்கை அவர் திருவுள்ளத்தை நமக்கு சுவாமி தேசியின் கிருபையோட அனுகிரகம் பண்ணிருக்கார்.
இதை விட ஒரு பேருபகாரம் எந்த ஆச்சாரியனால சுவாமி பண்ண முடியும் இல்லையா? அதனாலே இவர்தான் வேதாந்தாச்சாரியன்னு சொல்றோம் அவரை. அப்படிப்பட்ட கோதர்த்தனான் மரமௌலியின் ஆசிரியன் குறித்தான் காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே. இந்த பெருமாளுடைய சிவபதியுடைய திருவுள்ளம் உகக்கும்படி என்ன பண்ணணும்னா, நாம் பகவத்கீதையின் தாத்பரியத்தை பெருமாளுடைய பக்தர்கள் அனைவரும் கர்மசத்தையோடு அர்த்தத்தோடு ஆச்சார குரு சிஷ்ய பாவத்தோட கற்று உணருமாறு சுவாமி தேசிகன் இந்த பிரபந்தத்திலே வெளியிடுறார் நமக்கு. இதுதான் சாத்பரியமான அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. அதனாலே இந்த தீதியில்லாத பாக்கடலே அவதாரம் பண்ண செந்தாமரை மேலே அவதாரம் பண்ண பிராட்டி வாழ்கின்ற திருமார்பை உடையவனான ஸ்ரீகிருஷ்ணன் அவன் அருளி செய்த அற்புதமான பொன் கீதை, அந்த கீதையின் ஆழ்ந்த கருத்துக்கள் தழகிய தாத்பரியங்கள் அதன் வன்பொருள். அதை கோதத்த நான்மரமௌலியின் ஆசிரியன் சதுர்வேதத்தை நன்னா அபியாசம் பண்ணி சாஸ்திரங்களை நன்னா விசாரம் பண்ணி நமக்கு எதை கொடுத்தால் ஹிதம் என்று தெரிந்த நம்முடைய வேதாந்தாச்சாரியன் கவிதார்க்கிக சிம்மம் என்ன சொன்னார், நமக்கு குறுக்கிறார் குறித்தான் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்றார். யாருக்கு அனுகிரகம் பண்றார்னா, நமக்குன்னு இருக்கு. அந்த நமக்குன்ற பதத்துக்கு என்ன இங்க அர்த்தம் அப்படின்னா, காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே அப்படின்னார். கற்க வேண்டும் என்ற ஆசை, இந்த கீதையை நாம் கற்க வேண்டும் என்ற ஆசை, அவ என்ன பண்ணணும்னா கருத்துடனே கற்க வேண்டும், அதன் அர்த்தத்தோடே கற்க வேண்டும், பக்தியோடே கற்க வேண்டும், சத்தையோடே கற்க வேண்டும், பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற நோக்கிலே கற்க வேண்டும், பிறர் உபதேசம் பண்ணும் போது சிஷ்யபாவத்தோடே கற்க வேண்டும் எல்லாம் அந்த அர்த்தம் வருதுல. காதல் துணிவுடையா கற்கும் வண்ணம் என விரும்பணும், அது லைக் பண்ணணும்னு சொன்னாலே. அதான் கிருஷ்ணனே சாதிச்ச ரஞ்சனன் கிட்டாப்பா, இந்த விஷயத்தை நீ யார் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. என்னன்னா, நீ யார் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சாய்கிற பெருமாள் தெரியல. அப்பா நீ என்ன பண்ண வேண்டும்னு கேட்டா, நான் உபதேசித்த இந்த பரம ரகசியமான சாஸ்திரத்தை தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லாத, உன்னிடத்திலே பக்தி இல்லாதனுக்கு சொல்லாத, உன்னிடத்திலே பக்தி இருந்தும் கேட்க விருப்பம் இல்லாதனுக்கு நீ வழிய போய் உபதேசம் பண்ணாத. அவன் விருப்பம் அதுதான் சுவாமி தேசியன் போட்டார், காதல் துணிவுடையார்னு போட்டார். எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா அவனால கத்துக்க முடியல. ஆனா அவனை நீயா தேடின்னு போய் அவனுக்கு உபதேசம் பண்ணாதே, ஏன்னா அவனுக்கு இந்த கீதையோட பெருமை தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற உபதேசம் பண்ற. ஏன்னா ஒரு விஷயத்துல பக்தி இருந்தாதான் அதை கத்துக்கணும், ஸ்ரத்த வரும், அந்த ஸ்ரத்த இருந்தாதான் ஆச்சாரத்தை போய் கேட்க முடியும். அப்படி கேட்டு ஆச்சாரம் உபதேசம் பண்ணும் போது அந்த காதல் துணிவு இருக்கு இல்லையா, கத்துக்கொண்டான அந்த காதல் இருந்தாதான கிரந்தம் நமக்கு சித்திக்கும். நமக்கு அந்த விஷயார்த்தங்கள், ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயார்த்தங்கள் எல்லாம் நமக்கு மனசிலே பிரதிஷ்டையாகும். அந்த துணிவும் அந்த ஆச்சாரிய பக்தியும் இல்லாதவரிடத்திலே நான் உபதேசம் அவளுக்கு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சிஷ்யனுக்கு பண்ணக்கூடாது, சசிஷ்யனுக்கு தான் உபதேசம் செய்ய வேண்டும் சொன்னார். அதனால தபஸ் இல்லாதவன் பக்தி இல்லாதவன் முக்கியமா என்னை, அதாவது பெருமாளை விரோதியா நினைக்கிறவன், பெருமாள் மேலே வந்து பொறாமை குணம் உள்ளவன், என்ன கிருஷ்ணன் கீதை ரொம்ப பெருசா சுவாமி, எங்க எங்க சம்பிரதாயத்தை கூட தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றான் பார்க்கோ, அவனுக்கு இந்த கீதையை உபதேசம் பண்ணாதேன்னு பெருமாள் அர்ஜுனுக்கு கீதை 18 அத்தியாயம் முடிஞ்ச உடனே திருப்பி உபதேசம் பண்றார். அதனாலதான் சுவாமி தேசிகன் போட்ட ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா விஷயத்தை ஒரு காதல் இருக்க வேண்டும், அந்த விஷயத்தை கத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், ஒரு இச்சை இருக்க வேண்டும், ஒரு அவா இருக்க வேண்டும், அவா இருந்து துணியிடம் கத்துக்கிற நான் வரேன் சுவாமி காலட்சேபத்தை வர புஸ்தகத்தை எடுத்துன்னு வரணும். அப்படிப்பட்டவன் கற்கும் போது அதை எப்படி கற்க வேண்டும் என்று சொன்னார்னா, கற்கும் வண்ணம் கருத்துடனே. கற்கட்டு ஒரு வண்ணம் இருக்கு, வண்ணம்னா என்ன கலர்னு இல்ல, இந்த இடத்துல வண்ணம்னா அந்த கத்துக்கிற ரீதி இருக்கு, அதாவது கத்துக்கிற ரீதி இப்படிதான் கத்துக்க வேண்டும். எல்லாம் எங்க எங்கிட்ட கூட லிஃபா புஸ்தகம் போட்டிருக்கா சார், கீதா புஸ்தகம் இருக்கு, நானே பார்த்து எல்லாம் தெரிஞ்சுப்பேன். அது வண்ணம் இல்ல, கற்கும் பண்ணமாத எதுனா உன்னுடைய குல ஆச்சாரியன் இருக்காரு அவர்கிட்ட போய், ஏன்னா இது வேதாந்தம், இது கீதை, லோக சாஸ்திரம், இது உபனிஷத் கருத்து, இது சாட்சாத்து அந்த பரமபுருஷனான சர்வேஸ்வருடைய வாக்கு, இது
அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் ஈஸ்டர்ல உக்காண்டு கால் மேல கால் போட்டுன்னு லிஃப்ட் கோபஸ்தவம் போட்டிருக்கார் சார்ன்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கோம். கீத புஸ்தகத்தை வந்து வாசிச்சாக்கா ஏதோ அர்த்தம் தெரியும், ஆனா உண்மையான எப்ப உணர்ந்த பாவம் வரும், அது கீதை மேல எப்போ ஒரு கௌரவ புத்தி வரும், எப்போ ஒரு மதிப்பு வரும்னா நம்முடைய குல ஆச்சாரியாள் அவ வந்து எத்தனையோ தர இந்த புஸ்தகத்தை சேவிச்சு சேவிச்சு ஆழ்ந்த கருத்துக்களை மனதில் வச்சுட்டு இருப்பா, வியாக்கியானங்களை அபியாசம் பண்ணி வச்சுட்டு இருப்பா, அற்புதமான விஷயங்கள் நமக்கு சொல்லுவா, புரியாத விஷயங்கள் நமக்கு சில சில உதாரணங்கள் காட்டி நமக்கு புரிய வைப்பா இல்லையா, அதெல்லாம் இங்க மைனஸ் ஆயிடு நீயே படிச்சாக்கா. அதனாலே சொன்னார் கற்கும் வண்ணம் நீ போய் சவினயம் பெரும ஆச்சாரியில பிரார்த்திச்சு தண்டனிட்டு கேட்டு அடியின் காலக்ஷேபம் சாதிக்க வேண்டும் என்று விஜாபனம் பண்ணி அவர் சாதிக்கும் போது நாம் குரு குருபா குரு சிஷ்ய பாவத்தோடு இருந்து அந்த அற்புதமான கிரந்தத்தை நாம் அபியாசம் செஞ்சால்தான் நமக்கு அந்த பகவானுடைய பெருமாள் திருவுள்ளம் அதுதான் இங்கே அந்த பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கும், அந்த கீதையின் மேல ஒரு கௌரவ புத்தி நமக்கு வரும், அப்பதான் கீதை மனதிலே நின்று பதியும், அதை நாம் அனுஷ்டானத்திலே கொண்டு வரத்துக்கு அந்த கீதாச்சாரியை நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இதுதான் இங்க சொன்னார் காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே. அதனால இப்படிப்பட்ட அரிய பக்குஷமான கீதை ஒரு 22, 23, 24 உபன்யாசங்கள் ஆயிருக்கு. இந்த கீதா சங்கரம் முடித்து முதலில் உபோத்காதம் சொன்னோம், அப்புறம் பாசுரங்கள் 20 பாசுரங்கள் ஆச்சு, ஒரு சில பாசுரங்களுக்கு 2 பதிவாடி என் கொடுத்திருக்கேன். இது கடைசி 2 பாசுரம் நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் அனுபவித்தோம். அதனாலே இந்த கீதை எப்படி அவதாரம்னு நம்முடைய பாபத்தை தொலைத்து பெருமாள் திருவடி ஒவ்வொரு ஜீவனும் நாடி வர வேண்டும் என்று அந்த சர்வேஸ்வரன் திருவுள்ள பத்தி அவனே இறங்கி வந்து கிருஷ்ணனாய் அவதரித்து மாட்டோடு மாட்டாய் உலாவி நமக்கு குடல் இசை ஆயுசையெல்லாம் நமக்கு கொடுத்து நான் உன்னுடையவன் என்னை விட்டு விலகாதேப்பா நான் வந்து உன்னை சேர்ந்தவன்னு நம்மளை காட்டுறதுக்கு நம் குலத்தோட அந்த ஆய்குலத்தோட இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் அவாளோட கேந்தான் அறியாத விடச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாளுடன் நன்னால் அவதரித்த குறையாது இல்லாது கோவிந்தானின் குறைகளுக்கு அடைக்கலமாம் குறிப்பு தந்தாய் வேறு யாரும் மலர்மகளும் நீயும் விண்ணல் விண்ணவர்கள் அடிசூட இருக்கும் மேன்மை குறையாத வினயகற்றி அடிமை கொள்ள குறுக ஒரு நன்னாள் நீ குறித்திடாயே. சுவாமி தேசிகன் அமிர்தாஸ்வாதினி பாசுரம் அப்படி சொல்றார். அறியாத இடச்சியர் கூட அறிய மாட்டா, அப்படி ஒரு பரம்பொருள் வந்து அந்த இடைக்குலத்திலே வந்து அங்கே அவதாரம் பண்ணி அவளிடத்துல சம்சர்க்கமா இருந்து சந்நிகிதனா இருந்து நான் உன்னுடையவன் பான் சொல்லி எனக்கு காட்டி அது நான் 11 சம்வத்சரங்கள் வரைக்கும் அவன் பண்ணாத சேட்டைகள் லீலைகள் லீலா வினோதங்கள் கிடையாது. அப்படி தான் கூடவே இருந்த அவளுக்கு தான் பரதெய்வம் பெருமாள் காட்டுறார். காட்டி நான் உன்னிடத்தப்பா உன்னிடத்தை இருந்தேனப்பான் என்று தன்னை கட்டுண்ண பண்ணி பெருமாஜனாய் ஆக்கிக் கொண்டு பெருமாள் தன்னுடைய சௌலபியத்தை கிருஷ்ணாவதாரத்தை பறக்க காட்டிருக்கார். காட்டி அர்ஜுனனை வியாதியமா வச்சுட்டு தேர்காலுகை நின்று பெருமாள் நமக்கு அற்புதமான ஒரு கீதை அற்புதமா வேற்பிருவிடமும் கஞ்சனும் மல்லும் வேடமும் வாகனம் வீட சட்டமன் தன்னை பிரமறு செய்த சிவனர் துயர்களை தீவை பத்தளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர்வுன்னே நின்றானை சித்தவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே பார்த்தன் தேர்முன்னே நின்றான் அப்படின்னா என்னவர் சுவாமி பரதெய்வம் வந்து கீழே தாழ்ந்து நிக்கிறதே சுவாமின்னா நமக்கு மேல இருக்க பெருமான் அந்த தயை தான் நம்ம பேர்ல இருக்க ஒரு கருணை தான் பெருமாள் கீழே இறங்கி நிற்கிறான். வேல்கொள் கைத்தல தரகர் வெம்பொருள் விசயனுக்காய் மணித்தேர் கொள்கொள் கைத்தல தந்த வெம்மானிடம் குரபுதன் வரை சாரல் கால்கொள் கண்கொடை கையட கமிகிடம் பாடகள் கமழ் சாரல் செயல்கள் பாய்தரு செய்தி வயல்வுகு திருவயந்திரபுரமே அப்படின்னர் திருமங்க மன்னர். இப்படியாக கிருஷ்ணாவதாரத்தினுடைய அவன் வந்து நிற்கிறான். வேல்கொள் கைத்தளத்து அரசர் வெம்பொருள் விசயனுக்காய் மணித்தேர் கோள்கள் கைத்தளத்து எந்த வெம்மான்னு சாய்ச்சர். அவன் வந்து எத்தனை வேலை வச்சுட்டு இருக்கான் சுவாமி, இவன் வந்து குதிரை ஓட்ட ஜாட்டியை வச்சுருந்தான் சுவாமி வந்தவன். அப்படிப்பட்டவன் ரொம்ப திருவுள்ளம் இறங்கி நமக்கோசரம் ஒரு அற்புதமான சொல்லியிருக்கான். என்ன சொன்னான், அற்புத கீதை கொடுத்தானே, இதனுடைய அர்த்தத்தை நம்மளால ஒரு பெரிய சமுத்திர சாகரம் அமுத சாகரம் நம்மளாலே படித்து தேர முடியும். அதனாலே ஆச்சாரத்தை பணிந்து கேட்டு நாம்
இந்த விஷயத்தை அபியசிக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாளே சொல்றார், கீதா சரணம் சதா சொல்ற, நம்ம சுவாமி தேசிகனும் அப்படிதான் சாய்கிறார். அதனால என்ன சொன்னார் கீதையில சுவாமி, எல்லாம் சர்வம் நாதான் சொன்னார், எல்லா ஜகத்தும் என்னுள்ளே அடக்கம்னு சொன்னார். எப்படி சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த மும்முனி கோவில ஒரு பாசுரம் உண்டு, பயன்மதி நீய பயன்மதி தழிதலின், வெளியும் நீய வெளியுர் அணித்தலின், தாயும் நீய சாயதந்து காத்தலின், தந்தையும் நீய முந்தெரிந்த அழித்தலின், உறவும் நீய துறவாது வழிதலின், உற்றதும் நீய சித்தென்பவின் மயின், ஆறும் நீய யாத்திருள்தலின், அறமும் நீய மரளிதமாய்தலின், துணவனும் நீய இணையில்லையாதலின், துய்யனும் நீய செய்யாள் உரைதலின், காரணம் நீய நாரணனாதலின், கற்பகம் நீய நற்பதந்தறிதலின், இரவனும் நீய குறையொன்றிலாமையின், இன்பமும் நீய துன்பந்துடைத்தலின், யானும் நீய என்னுள் உரதலின், எனதும் நீய உனதன்று என்மையின், நல்லாய் நீய பல்லாங்கிலமையின், பல்லாய் நீய வையொமன்று முழுதலின், எங்கனமாகும் மெய்யனின் வியப்ப அங்கனே ஜோக்க அறிவதாரணமே. அரணம்னா இங்க வேதம்னு அர்த்தம். இந்த வேதம் அப்படிதான் உன்னை அறிகிறது, அங்கனே வைக்க அறிவது ஆரணம். இந்த வேதம் உன்னை இப்படிதான் சொல்றதுப்பா, எல்லாம் நீதான் சொல்றது. அதுதான் கிருஷ்ணன் வந்து வேதம் சொன்னா நம்மளால வேதம் சொல்றதுன்னு சொல்லுவோம், என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு உள்ள இறங்கி வேத கடல்ல இறங்கி நாம் வந்து நீச்சல் அடிச்சாதான் நமக்கு தெரியும். அதுக்கு நமக்கு பிரசக்தி இல்லை, இங்க அந்த ஞானம் இல்லை, வேதாந்த ஞானம் இல்லாதனாலே பெருமாளே இறங்கி வந்து நமக்கு அந்த வேத கருத்தில் உபநிடத்து வாக்கியங்களை பெருமாள் அந்த கர்மயோக பக்தியோக ஞானயோகம் சொல்லி இதெல்லாம் முடியாட்டா நீ என் திருவடி எப்படின்னு நமக்கு அற்புதமா அருள் செஞ்சுட்டு போயிருக்கார். நம்ம பெரியவாளும் பல பறக்க வியாக்கியானங்களை நமக்கு கொடுத்திருக்கா. அதனாலே இந்த அற்புதமான கீதையை, கீதா சங்கரகத்தை நான் பெரியோரிடத்தை தகுந்தபடி கேட்டு பணிந்து கேட்டு அவருடைய உண்மையான தாற்பயார்த்தங்களை மனதிலே பிரதிஷ்ட பண்ணி புனப்புனகா இந்த கீதையை நாம் பாராயணம் பண்ணி அன்பர்க்கு உரைப்பவர் கேட்பவர் ஆதரித்து ஓதுமவர்னு சொன்னார் சுவாமி தேசன் 20வது பாசுரத்துல. அப்படி இதெல்லாம் செய்யறவாளுக்கு சகல சிரேயஸும் கிடைத்து எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு வைக்கிறதா பெருவீடு அந்த அந்தமிலா பெருங்குமான அந்த சுத்தசத்துமயமான அந்த சிவைகுண்டம் பிராப்தியாக அங்கே சகல போகங்களும் பெருமாள் நமக்கு கொடுக்கிறான்னு சொல்றா பெரியவா. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி நம் கஷ்டமெல்லாம் விலகிடும். இது எல்லாத்துக்கும் காரணமும் பெருமாளுடைய இந்த அற்புதமான கீதை என்ற வார்த்தை. அதை நாம் பெரியோரிடத்தை கேட்டு தெளிந்து நம்முடைய பாவங்களையும் கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என்று அந்த கீதாச்சாரியன் திருவடியும் அனந்தகோடி பிரணாமங்களை சமர்ப்பித்து கிரந்தகர்த்தாவான சுவாமி தேசிகன் திருவடியிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்கும் இந்த கீதை பலிதமாக வேண்டும் என்று சவிநயம் பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிற நடிகேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.